சிவன் சொத்து குலநாசம்னு சொல்றாங்களே, அது ஏன்னு தெரியுமா? சிவன் கோவில் திருநீரை கூட நெட்டியில பூசிக்கிட்ட மிச்சத்தை வீட்டுக்கு கொண்டு போக கூடாதுன்னு சொல்வாங்க, அது ஏன்னு தெரியுமா? இந்த பிரச்சனை எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? சிவன் சொத்தை எடுத்தா குலநாசம் ஆகும்னு சிவனே சொன்னாரா? இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு முறை யமலோகத்துல யமன் உட்கார்ந்திருக்காரு. அவரு தன் தூதர்களை கூப்பிட்டு, நீங்க பூலோகத்துல இருக்கிற முல்லையூர்னு ஒரு ஊருக்கு போய் விஸ்வநாதங்கிற ஒரு மனுஷனை கூட்டிட்டு வாங்க. முல்லையூர்ல விஸ்வநாதங்கிற பேர்ல ரெண்டு பேர் வசிக்கிறாங்க. ஒரு விஸ்வநாதன் ரொம்ப நல்லவன் பேர் எடுத்துட்டு இருக்கான், அவன் உயிரை எடுக்க வேணாம். இன்னொரு விஸ்வநாதன் ரொம்ப கெட்டவன் பேர் எடுத்துட்டு இருக்கான், அவனுடைய உயிர் தான் எனக்கு வேணும். நீங்க ரெண்டு பேரும் முல்லையூருக்கு போய் கெட்ட விஸ்வநாதன் உயிரை இங்க கொண்டு வாங்கன்னு சொல்ல யம தூதர்கள் முல்லையூருக்கு போறாங்க. அங்க ரெண்டு விஸ்வநாதனையும் பாக்குறாங்க. நல்ல விஸ்வநாதன் சிவன் கோவில்ல சிவனுக்கு பூஜை செஞ்சுகிட்டு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுகிட்டு ரொம்ப நல்ல பேரை வாங்கிட்டு இருக்காரு. கெட்ட விஸ்வநாதன் கஞ்சா குடிச்சுக்கிட்டு போய் பித்தலாட்டம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு கெட்ட பேரை வாங்கிட்டு இருக்கான். யமதூதர்கள் ரெண்டு விஸ்வநாதனுடைய நடவடிக்கைகளையும் நல்லா சோதிச்சு பாக்குறாங்க. கடைசியா சிவன் கோவில்ல பூஜை செஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லவனா வாழ்ந்த விஸ்வநாதனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இத பார்த்த யமதர்மனுக்கு கோபம் வருது. மூடர்களே, நீங்க எப்படி நான் சொன்ன பேச்சை கேட்காம நல்ல விஸ்வநாதனை கூட்டிட்டு வந்தீங்க? நான் கெட்ட விஸ்வநாதனை தானே கூட்டிட்டு வர சொன்னேன்னு யமதூதர்களை திட்டாரு. அப்ப யமதூதர்கள் சொல்றாங்க, யம தர்மராஜா, உண்மையான கெட்டவன் இவன் தான். இவன் சிவன் கோவில் பூசாரிங்கிற பேர்ல கோவில் பொருட்களை எல்லாம் கொல்ல அடிச்சான். கோவில் உண்டியல் காசை வீட்டுக்கு கட்டுக்கட்டா கொண்டு போய் செலவு செஞ்சான். கோவில் காணிக்கைகளை கொண்டு போய் உதவிங்கிற பேர்ல மத்தவங்களுக்கு கொடுத்து நல்ல பேர் வாங்கி, இவன் கோவில் காசை தன் குடும்பத்துக்கு செலவு செஞ்சதால வந்த பாவத்தை இவன் மட்டுமல்ல இவனுடைய வாரிசு மொத்தமுமே பெற்று அதனால் ஏற்படும் கஷ்டத்தை அனுபவித்து பாவத்தை சுமந்து அடுத்தடுத்த சந்ததியினர் இல்லாமலே போவார்கள். உண்மையில் இவன் தான் கெட்டவன். நல்லவன் என்று இவன் செய்த செயல் அனைத்தும் இவன் குலத்தையே நாசம் செய்து விட்டது. ஆனால் நீங்கள் சொன்ன கெட்ட விஸ்வநாதன் செய்யும் செயல் அவனை மட்டும் பழிக்கு ஆளாக்குது, அதனால் அவன் மட்டும்தான் பாதிக்கப்படுறான். இதனால நல்ல விஸ்வநாதன் நீங்க சொன்ன உண்மையான கெட்டவனை கூட்டிட்டு வந்தோம்னு சொல்றாங்க யமதூதர்கள். சிவன் சொத்து குலநாசம்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு கதை இருக்குன்னு சொல்லுவாங்க நம் முன்னோர்கள். இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, சிவனை நம்பி வழிபட்டா நமக்கு அடுத்த பிறவி இருக்காது, அதனால தான் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்றாங்க. சிவனை வழிபடுபவர்கள் சிவனின் சேவடியை எளிதில் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இன்னொரு அர்த்தம். இந்த கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.